முன்னாள் மத்திய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர், முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வலதுகரமாக இருந்து செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட திரு முரசொலி மாறன் அவருடைய பிறந்த தின விழா இன்று தமிழகம் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல பல மாநிலங்களில் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல முக்கிய பதவிகளை டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையில் வகித்தது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சராக இருந்து மிகப்பெரிய அளவிலே இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அவரோடு பணிபுரிகின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அவருடைய வாதங்கள் எல்லாம் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தபோது அவர் எதிர்கட்சியிலிருந்து மிக சிறப்பான முறையில் அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கிய ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த பொழுதும் அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் கொடுமைகள் விளைவிக்கின்ற போதெல்லாம் அதை எதிர்த்து போராடியவர். கலைஞர் அவர்களை கைது செய்த சமயத்தில் அதை தடுத்து நிறுத்திய ஒரு தலைவர். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பல முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஆட்சிக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் அதில் பெரும்பங்கு மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்களுக்கு உண்டு. அவருடைய புகழ் ஓங்கி நிற்கிறது. நான் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்பொழுது தான் பல மிகப்பெரிய ஒப்பந்தங்களை, பல நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தங்களை இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர் வர்த்தக அமைச்சராக இருக்கும்போது கையெழுத்திட்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாதது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக பேரிழப்பு. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வலதுகரமாக செயல்பட்டது மட்டுமல்லாமல் சிறந்த முறையில் வியூகத்தை வகுக்கின்ற ஒரு தலைவராக திரு முரசொலி மாறன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி நிற்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் விழாவை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் தலைமையில் புதுச்சேரியில் வந்து மலரஞ்சலி செலுத்துவதற்கு எங்களை அழைத்திருந்தார்கள். நானும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் வந்து அவருடைய அலுவலகத்தில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.